வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் திங்கக்கிழமைகளில் தமிழ் பாரம்பரியத்தை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது செம்பை பற்றின சிறப்புகள். தமிழ் நாகரிகம் செம்பு நாகரிகத்தில் இருந்துதான் வந்தது என்று கூறுகிறார்கள். நம் முன்னோர்களுக்கு நிறையவே செம்புகள் கிடைத்ததால் அவர்கள் செம்பினால் தான் பாத்திரத்தை தயார் செய்திருக்கிறார்கள். சிந்து கங்கை சமவெளியில் வாழ்ந்த மக்கள் அறுவை மருத்துவத்திற்காக செம்பில்லான கத்தியை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நீரை சேமிப்பதற்காக செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். பல சித்தர்கள் முனிவர்கள் கூட அவர்களுடைய கமண்டலத்தை செம்பினால் செய்யப்பட்டது என்று நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம். செம்பில் நீரை வைத்திருந்தால் நீரில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அழிந்துவிடும் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தினால் இரத்தத்தில் உள்ள பித்த நோய்கள், சந்தி, கபம், பிலிகம், மந்தம், வெண்மேகம், அலலை, சூதக நோய், புண், பிறந்தி, சுவாச நோய், கிருமி தாது நட்டம் மற்றும் கண் நோய் ஆகியவை நீங்கிவிடும் என்று கூறுகிறார்கள். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அனைத்தையும் நம் நாகரிகம் என்கின்ற பெயரில் ஒதுக்கிவிட்டு இப்பொழுது புது புது நோய்களுடன் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நம் முன்னோர்கள் பயன்படுத்தியதில் நம் பாதியை உபயோகித்தால் கூட நம் ஆரோக்கியமாக வாழலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.